கட்டுப்பாடும் உடல் உழைப்பும் குறைவாக இருப்பதன் காரணமாக இன்றைக்கு நீரிழிவு நோய் அதிகரித்திருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. இதன் காரணமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சிட்ருக்கு. நீரிழிவினை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அத்தகைய ஒரு முன்னெடுப்பை டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனை பல்வேறு தளங்களில் எடுத்துட்ருக்காங்க. நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வுக்கான இந்த ஒரு நிகழ்ச்சி, நீரிழிவு நோய் குறித்தும் அதற்கான சிறப்பான சிகிச்சைகள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கிறோம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் திலக் பாபு நம்ம கூட இருக்காங்க. முதலாவதா நீங்க சொல்லியிருக்கிறது வந்து சாப்பாட்டில் உணவு வந்து சரியான உணவு எடுத்துக்கணும். அப்போ அந்த டயட் அப்படின்னா என்ன டாக்டர்? டயட்டில் நம்ம நார்மலாக எடுத்துக்கிற டயட்டில் மூணு வகையான இது இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் இருக்கும், ப்ளஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்கும். நம்ம மெயினாக சுகர்ங்கிறது கார்போஹைட்ரேட். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் ரெண்டு தான் பிரிப்போம். சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் பிரிப்போம். சிம்பிள்னா நம்ம எடுத்தோன்னே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி உள்ள உடனே போயிடும். காம்ப்ளெக்ஸ்னால் அது ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகி தான் உள்ளே போகும். ஸோ இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய பொருட்களை குறைவாக எடுத்துக்கிடுவோம். அது பேர் இன்னொரு டைம் சொல்லணும்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சாப்பிட்ட உடனே அது பிளட் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகி பிளட்டுக்குள்ளே போகும். அப்போ சுகர் லெவல் ரேப்பிடாக ரைஸ் ஆகும். அது வந்து அது பாடிக்கு ரிஸ்கி. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணோம். அது எந்தெந்த ஃபுட்ஸில் இருக்கும்னா மெயின் திங் அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு, ரீஃபைன் ஃபுட்ஸ் தான். இந்த மைதா ஐட்டம், ஒயிட் சுகர்ஸு, ஃப்ரூட்ஸ்லேயுமே சில மேங்கோ அது சில ஃப்ரூட்ஸே இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம், சாக்லேட்ஸ் இதெல்லாம் அந்த சிம்பிள் சுகர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டாக்டர், இப்போ உணவு கட்டுப்பாடு அப்படின்றது வந்து நம்ம சுகர் லெவலை வந்து குறைக்கிறதுல எவ்வளோ முக்கியமோ அதே அளவு எக்ஸசைஸ் எந்த அளவு முக்கியம் டாக்டர்? கண்டிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ்க்கு மெயின் ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது தான். அது இன்சுலின் இருக்கும், அது செயல்படாமையே இருக்கும். ஸோ இன்சுலின் வந்து அந்த மற்ற ஆர்கன்ஸ்லாம் எடுத்து அதை சுகர் மெட்டபலைஸ் பண்ணி அது சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு அந்த நார்மலான வேலை அது தான். அதை செய்ய முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸசைஸ், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது போகும். அந்த இன்சுலின் ஆர்கன்ஸ் அக்செப்ட் பண்ணி அதை மெட்டபலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி சுகர் லெவல் நார்மல் கொண்டு வரலாம் வித் எக்ஸசைஸ்லேயே.